ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எடுத்து வாசிப்போம் ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. பல சமயத்தில் இந்த வசனத்தை நாம் கடந்து போய்விடுகிறோம். இது புறஜாதிகளுக்கு சொன்னது, தேவன் அறியாதவங்களுக்கு சொன்னது, விக்கிரக வழிபாடு பண்றவங்களுக்கு சொன்னது, கர்த்தரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சொன்னது. சரிதான், ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் தேவனை அறிந்தும். அப்படி என்றால் நம்மையும் இந்த வசனத்துக்குள்ள இணைத்து பார்க்க முடியுமே. நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம், தேவன் இன்னார் என்று நமக்கு தெரியும், தேவனுடைய மகிமை தெரியும், அவருடைய கனம் தெரியும், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று தெரியும். ஆனா எல்லாம் தெரிந்திருக்கிற நாம் அவரை பல சமயங்களில் மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்திருக்கிறோமே. ஆண்டவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்தரியாமலும் இருந்திருக்கிறோமே. மகிமைப்படுத்துவது ஸ்தோத்தரிக்கிறது என்று சொன்னால் நம்ம கண்ணு முன்னால வந்து நிக்கிறது, நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் போய் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை போய் நான் ஆராதித்து விட்டால், நான் துதித்து விட்டால், ஆண்டவருக்கு ஊழியம் செய்து விட்டால், ஆண்டவரை குறித்த பாடல்கள் எனக்கு தெரிந்து விட்டால், வசனம் தெரிந்து விட்டால், நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன் என்று நான் நினைத்து கொள்ளுகிறேன். அவரை ஸ்தோத்தரிக்கிறவன், அவரை மகிமைப்படுத்துகிறவன் எப்படி இருப்பானான்? அவன் வீணான சிந்தனை இல்லாமல் இருப்பான். அவன் உணர்வுள்ள இருதயம் உள்ளவனாக இருப்பான். இது நமக்கு இருக்கா, யோசித்து பாருங்க. உங்க சிந்தனை மண்டலத்தை நீங்க கேட்டு பாருங்க, என்னென்னலாம் யோசனை நமக்கு வருகிறது, என்னென்னலாம் சிந்தனை நமக்கு வருகிறது? வீணான சிந்தனைகள், கள்ளத்தனமான சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள். நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக இருக்கிறதா? ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறாயே சகோதரனே, ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறாயே, வேத பாடம் எடுக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, ஆண்டவருக்காக என் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறாயே, உன் இருதயம் உணர்வோடு இருக்கிறதா? யோசித்துப்பார். உணர்வில்லாத இருதயம், இந்த இருதயம் அடுத்தவர்களை புரிந்து கொள்வதில்லை, இந்த இருதயம் அடுத்தவர்களை நேசிக்கவில்லை, இந்த இருதயம் அடுத்தவர்களுடைய கஷ்டம் என்ன என்று இதற்கு தெரியவில்லை. நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் வாழ வேண்டும், எனக்கு வேண்டும், நான் நன்றாயிருந்தால் சரி, மற்றவரை குறித்து எனக்கு கவலை இல்லை, அவர்கள் கொடுக்கட்டுமே, அவர்கள் போகட்டுமே, அவர்கள் வரட்டுமே, எனக்கு என்ன? உணர்வில்லாத இருதயம். அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தானே நாம் இருக்கிறோம். புருஷனை குறித்து கவலைப்படாத மனைவி, மனைவி குறித்து கவலைப்படாத புருஷன், பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத பெற்றோர், பெற்றோரை குறித்து கவலைப்படாத பிள்ளைகள், மாமியாரை மனுஷியாய் கூட நினைக்காத மருமகள், மருமகளை ஒரு ஜனமாக கூட நினைக்காத மாமியார், மருமகளை மகளாக நினைக்காத மாமனார், மாமனாரை அப்பாவா நினைக்காத மருமகள். யோசித்து பாருங்கள், எவ்வளவு உணர்வற்றவர்களாக நாம் இருக்கிறோம், எவ்வளவு சுயநலம் நமக்குள் இருக்கிறது, எவ்வளவு பொறாமை நமக்குள் இருக்கிறது, எவ்வளவு கேடு பாதகங்கள் நமக்குள் இருக்கிறது. நமக்கு பிடிக்காதவன் விழுந்தால் எவ்வளவு சந்தோஷம் நமக்கு! யோசித்து பாருங்கள். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறவன் என்றால், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவன் என்று சொன்னால், உணர்வுள்ள இருதயமும் தெளிவான சிந்தனையும் உள்ளவனாக நான் இருக்க வேண்டும். அது எனக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, நமக்கு இருக்கிறதா? ஆண்டவர் இந்த நாளில் கேட்கிறார், அவரை அறிந்தும் அவரை ஸ்தோத்தரித்தும் துதித்தும் சிந்தனையிலும் இருதயத்திலும் மாற்றமில்லாமல் இருப்பதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படலை.
இந்த நாளில் ஆண்டவர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை, தெளிவான சிந்தனையை நமக்கு கொடுப்பாராக. தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. தாழ்த்தி அர்ப்பணிப்போமா. அவருடைய வசனம் நம்மை குணமாக்குவதாக. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே பெல் சுமார்